நாளேடு மார்க்கெட்டில் தாயக நாளேடுகள் ஓர் பார்வை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மார்க்கெட் வழங்குகின்ற தாயக நாளேடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக இன்றும் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் 28 அக்டோபர் மாதம் 2023 ஆண்டு. தாயகத்திலிருந்து எங்களது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாக இளநாடு பத்திரிகையில் பிரதான தலைப்புடன் கூடிய செய்தி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை நடத்த 1000 கோடி ரூபாய் வேண்டும், பட்ஜெட்டில் ஒதுக்க கோருகின்றது தேசிய தேர்தல் ஆணைக்குழு என்றவாறாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தேர்தலை நடத்துவதற்கு 1000 கோடி ரூபாயை ஒதுக்குமாறு தேசிய தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கிறது. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 13ஆம் தேதி முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஜனாதிபதி தேர்தலுக்காக மேற்படி தொகை ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவோம், ஜனாதிபதி அழைப்பு விடுத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. கட்சி ஜனநாயக அரசியலுக்குள் காணப்படும் வேறுபாடுகளை அவ்வண்ணமே தக்க வைத்துக் கொண்டு புதிய நாடு, புதிய பொருளாதாரம் மற்றும் புதிய அரசியலை கட்டியெழுப்பும் பணியில் சகல அரசியல்வாதிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. மருத்துவ பீட மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். மருத்துவ பீட மாணவர்களின் போராட்டம் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை வைத்தியபீட மாணவர் செயற்பாட்டு குழுவினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தால் கொழும்பு தாமரை வீதி முழுமையாக மூடப்பட்டதுடன் அதனை அண்மித்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் இனவாதம் மதவாதம் பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, ஆளுநர் செந்தில் தொண்டமான் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் காணி விடுவிப்பு பணிகளில் மகாவலி அமைச்சின் கீழ் சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பணிகள் ஒருபோதும் இன மத அடிப்படையில் முன்னெடுக்கப்படாது என்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அந்த பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த முற்படும் 3ஆம் தரப்பினருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. கூட்டமைப்பு போலீஸ் அதிகாரம் கோருவது நகைப்புக்கிடமானது, கூறுகிறது EPTP என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. மாகாண சபைகளுக்கு இந்த அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தாத தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சியாளர்கள் போலீஸ் அதிகாரங்களை தற்போது கோருவது தமது அரசியல் நோக்கத்துக்காகவே அன்றி மாகாண அதிகாரங்களை வலுப்படுத்துவதற்காக அல்ல என சுட்டிக்காட்டியுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளரும் கட்சியின் யாழ் மாவட்ட உதவி நிர்வாக செயலாளருமான ஐயாத்துறை ஸ்ரீரங்கீஸ்வரன் மாகாண சபைக்கு இருந்த 37 அதிகாரங்கள் சாதாரணமாக நடைமுறைப்படுத்தியிருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதிக்கத்தில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ் மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கை மாவட்டத்தின் போலீசாரால் சரிவர மேற்கொண்டுள்ள முடியாது இருக்குமானால் அந்த பொறுப்பை தமக்கு தாருங்கள், அதை நிர்வாகத்தை காட்டுகின்றேன் என்றும் கோரியிருக்கிறார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க கூட்டத்தில் கைகலப்பு, 7 பேர் போலீசாரால் கைது என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. வவுனியாவில் இடம்பெற்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க கூட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாரிடையே ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பாக 7 பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். வவுனியா நகரசபை உள்ளக மண்டபத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்திற்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அண்மையில் புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற்றிருந்ததுடன் அதிலிருந்த ஒரு பகுதியினர் வெளியேறியுள்ளனர். வெளியேறிய அணியினரை வைத்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் வவுனியா மாவட்டத்திற்கான புதிய நிர்வாக தெரிவு ஒன்றை மேற்கொள்வதற்காக கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளுக்கு சரியான தீர்வுகளை வழங்க பாடுபடுவேன், கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் உறுதி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யார் பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் பொறுப்புகளை ஏற்றவர்கள் என்ற வகையில் சரியான தீர்வுகளை வழங்க பாடுபடுவேன் என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல சவாலாக இருந்த வேளையில் நான் கல்விக்கு பொறுப்பான அமைச்சராக நியமிக்கப்பட்டேன். அந்த சவால்களுக்கு படிப்படியாக தீர்வுகளை வழங்குவதன் மூலம் முன்னேறுவது என நம்பிக்கை. ஆசிரியர் சங்கத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி இதுவரையில்
எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளேன். வரவு செலவு திட்டம் ஆவணம் வெளியேறவுள்ள நிலையில் ஆசிரியர்கள் அதிபர்கள் மட்டுமன்றி ஏனைய சேவைகளுக்காக சம்பள முரண்பாடுகளை வரவு செலவு திட்டத்தில் இருந்து சில ஒதுக்கீடுகளை ஒதுக்கி தருமாறு பரிந்துரைத்துள்ளோம். அதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம். ஆனால் கருவூல நாட்டின் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நந்தி கொடி பறக்க விடுக. மரவன் புலவு சச்சிதானந்தன் வேண்டுகோள் என்று ஒரு செய்திருக்கிறது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் முற்றலில் நந்தி கொடியை ஏற்றி வைக்குமாறு சிவனேசன் அமைப்பின் தலைவர் மரவன் புலவு காண சச்சிதானந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் குடியரசுத் தலைவர் அலுவலக முற்றலில் நந்தி கொடியை ஏற்றி வைக்குமாறு குடியரசுத் தலைவர் அவர்களை இலங்கை வாழ் இந்துக்கள் அனைவரும் வேண்டுக் கொள்கின்றோம். இலங்கையின் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை தொடரும் நம்பிக்கை நெறி சைவம் 75 ஆண்டுகால அண்மைக்கால விடுதலை வரலாற்றில் மேன்மை தாங்கிய குடியரசுத் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சியில் குடியரசுத் தலைவர் அலுவலக முன்பு தீபாவளி நாளன்று நந்தி கொடிகள் பட்டொளி வீசி பறந்தன. மேன்மை தாங்கிய குடியரசுத் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரலாற்று சாதனை நிகழ்த்தியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்க கிளிநொச்சியில் விசேட வேலை திட்டம் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மணல் கடத்தல் மற்றும் வாகனங்களில் மரங்களை வெட்டுதல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு, சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தி சந்தேக நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு நேற்றைய கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர்களால் அறிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் நகர பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் தீ பரவல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ் நகர் காங்கேசன்துறை வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் சேதம் ஏற்பட்டுள்ளது. கோயில் சிலைகள் பித்தளை உபகரணங்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையம் ஒன்றிலேயே நேற்று முன்தினம் இரவு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் வர்த்தக நடவடிக்கைகளை முடித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் திடீரென வர்த்தக நிலையம் தீப்பிடித்து எரிவதை அருகில் உள்ள வர்த்தக நிலையத்தவர்களும் வீதியால் சென்றவர்களும் அவதானித்து வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு தகவல் வழங்கினர். மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு விடயம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் அங்கு வந்த தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. 28 இளைஞர்கள் நாடு கடத்தப்பட்டனர். குவைத்தில் நீண்ட காலமாக விசாயின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்து பல்வேறு இடங்களுக்கு பணிபுரிந்து வந்த இலங்கை வீட்டு பணியாளர்கள் 28 பேர் கொண்ட குழுவினர் நேற்று குவைத்திலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். மேற்படி குழுவினர் நேற்று காலை 6:30 மணியளவில் குவைத்திலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்களில் 24 வீட்டு பணிப்பெண்களும் 4 வீட்டு பணியாளர்களும் அடங்குவதுடன் அனுராதபுரம் மற்றும் பொலனர்வி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திருடப்பட்ட கடவு சீட்டுடன் இலங்கை வந்த சீன பெண் நாடு கடத்தப்பட்டார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 53 வயதான சீன பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் நாடு கடத்தப்பட்டுள்ளார். திருடப்பட்ட மற்றும் தொலைந்து போன கடவு சீட்டு தரவுத்தளத்தின் சர்வதேச போலீசாரின் பட்டியலில் இடப்பட்ட கடவு சீட்டுடன் இவர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டத்திற்கு அழைப்பு. மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து வீடுகளிலும் வர்த்தக நிலையங்களிலும் புனித ஸ்தலங்களிலும் கருப்பு கொடி ஏற்றுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுப்பதாக மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க தெரிவித்துள்ளார். நேற்று முதல் எதிர்வரும் 20 தேதி வரை இதனை நடைமுறைப்படுத்துமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டார்.
அரசிக்கு தட்டுப்பாட்டு விலை, வர்த்தகர்களை இலக்கு வைத்து சோதனை நடவடிக்கை தீவிரம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசின் விலை கட்டுப்பாட்டை கடுமையாக அமுல்படுத்துவதை நோக்கமாக கொண்டு முறைகேடாக வர்த்தகர்களை இலக்கு வைத்து நாடளாவிய ரீதியில் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசு மீது விடுவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலையில் திருத்தம் செய்யவில்லை என அதிகார சபை கூறியுள்ளது. அதன்படி வர்த்தமானி எண் 2278/2 மூலம் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைகள் இன்னும் நடைமுறைப்பில் உள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. உலக நாடுகள் இலங்கை மீது கடும் அதிருப்தியில் உள்ளன கூறுகிறார் சஜித் பிரேமதாஸ் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. உலக நாடுகள் இலங்கை மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் 39வது கட்டமாக அத்தனக்கல்ல ஊத்துக்கொட அபார கல்லூரிக்கு ஸ்மார்ட் வகுப்புகளுக்கான உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசின் ராஜதந்திர முன்னெடுப்புகள் பலவீனம். வெளிநாட்டு பயணங்களின் போது அரச பிரதிநிதிகள் வெவ்வேறான கருத்துக்களை கூறுவதால் பல நாடுகள் இலங்கை மீது அதிருப்தியில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சுமணரத்ன தேரர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதமை ஏன்? போலீஸ் மா அதிபரிடம் சுமந்திரன் எம்பி கேள்வி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அம்பிட்டிய சுமணரத்ன தேரரால் அண்மையில் மட்டக்களப்பில் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பாக போலீஸ் மா அதிபர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஐ சுமந்திரன் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். வன்முறை மற்றும் இன மத வெறுப்புணர்வை தூண்டுவது அவரது கருத்து தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் இது தொடர்பில் ஏன் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் அதில் கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இனி காலை கதிர் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புடன் கூடிய செய்தி இருக்கிறது. அம்பிட்டிய சுமண தேரரை உடனடியாக கைது செய்ய முறைப்பாடுகள் குவிகின்றன என்றவாறாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டம் மயிலத்துமடு மதவானையில் சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதியில் வைக்கப்பட்ட பின்னர் அகற்றப்பட்ட புத்தர் சிலையை பார்வையிட போலீசார் தனக்கு அனுமதி வழங்க மறுத்ததை அடுத்து இனவாதத்தை கக்கிய காணொலி சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவியதை அடுத்து அவரை கைது செய்யும்படி முறைப்பாடுகள் குவிகின்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அமைச்சர் டக்ளஸுக்கு எதிராக மீனவர்கள் ஐநாவிடம் முறையீடு, ஊடகங்கள் மூலம் பகிரங்கமாக செய்யப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையின் கடற்றொழில் அமைச்சின் சட்டவிரோதமான செயற்பாடுகள் மற்றும் சீனாவோடு இணைந்து கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னெடுத்து வரும் செயற்பாடுகள் தங்களது வாழ்வாதாரத்தை அழித்து இருப்பையும் இல்லாதொழிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டும் வடக்கு மாகாண மீனவர்கள் தம்மை அழிவிலிருந்து காப்பாற்றுமாறு ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் கோரிக்கை விடுத்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதிக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப் போவதில்லை ரோஹிதா அபேகுணவர்த்தன திட்டவட்டம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 2024 ஆண்டு வரை மட்டும் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் நாம் அரசாங்கத்தை அனுமதித்திருந்தாலும் இது தற்காலிக அரசாங்கம் ஒன்றுதான். 2024 ஆண்டு வரை மட்டும்தான் அந்த அரசாங்கம் இருக்கும். அதன் பின்னர் இவரை கொண்டு வருவோம் அவரை கொண்டு வருவோம் என நாம் எந்த இடத்திலும் கூறவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தை நடுவில் உடைத்து முட்டாள்தனமான வேலை செய்யவும் நாம் தயாராக இல்லை என்று அதில் மேலதிகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை பதிவு சான்றிதழ் வழங்கல் கட்டணங்களில் மாற்றம் வருகிறது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கு அறவிடப்படும் கட்டணத்தை திருத்தியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான வருத்தமானி அறிவித்தல் பொது பாதுகாப்பு அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையின் சான்றிதழ் அளிக்கப்பட்ட பிரதிக்கான கட்டணம் 2000 ரூபாவாக இருக்க வேண்டும் என வருத்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்திறனைகளுக்கு அச்சுறுத்தல் அவர்களின் சங்கம் கடும் கவலை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தமது கடமைகளை நிறைவேற்றும் போது சட்டத்திறனைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவது தொடர்பாக இலங்கை சட்டத்திறனைகள் சங்கம் கடும் கவலை வெளியிட்டுள்ளது. உயிருக்கு அஞ்சாமல் தமது தொழில்சார் கடமைகளை நிறைவேற்றும் சுதந்திரம் சட்டத்திறனைகளுக்கு இருக்க வேண்டும் என அதன் தலைவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 17வது கலகதிர நீதவான் நீதிமன்றில் சந்தேக நபர் ஒருவரால் பெண் சட்டத்திறனை ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து அந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சரி நேர்களே, இன்றைய தினமும் தாயக நாளேடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக தாயகத்திலிருந்து வெளியாகிய முக்கியமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.